ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சசிகலாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசி வந்த அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியான அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நேற்றைய முன்தினம் அதிரடியாக நீக்கப்பட்டார். பாஜகவுடன் கூட்டணியை ஆரம்பம் முதலே எதிர்த்து வந்த அன்வர் ராஜா அப்போது டென்ஷனான எடப்பாடி பழனிசாமி தரப்பு சசிகலாவை ஆதரித்து அன்வர் ராஜா பேச தொடங்கியதும் தனது கோபத்தை காட்டிவிட்டது. இதற்கு முன்பு புகழேந்தி கட்சியிலிருந்து நீக்கும் அறிவிப்பு வெளியானதின் பின்னணியும் சசிகலா விவகாரமே இருந்துள்ளது. பாமக அன்புமணி ராமதாசை விமர்சித்தது எல்லாம் வெளியில் சொல்லப்படும் காரணங்கள் தான். சசிகலாவை வரவேற்கலாம் என புகழேந்தி தெரிவித்ததுதான் அவரது நீக்கத்திற்குண்டான முக்கிய பின்னணி என்று அதிமுக தலைமைக் கழக நிர்வாகி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. சசிகலாவை வெளிப்படையாக ஆதரித்து ஊடகங்களில் பேசி வந்த அன்வர் ராஜாவை எடப்பாடி பழனிசாமி தரப்பு எப்படி நீக்காமல் இருக்கும் என்று கேள்விகளும் தொடர்ந்து அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. ஆனால் தன்னை பின்தொடர்ந்து பலர் சசிகலாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் வருவார்கள் என்று எதிர்பார்த்துள்ளார் அன்வர் ராஜா. இந்த நிலையில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆதரவாளர்களை திரட்டி சென்னையில் இன்னும் 2 நாட்களில் அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக ஒரு பரபரப்பு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இந்த நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளிக்கும் போது சசிகலா மீது எனக்கு பெரும் மரியாதை உண்டு, அதே போன்று திமுக அரசு மீதும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கை உண்டு, மக்களுக்கான சிறப்பான பணி செய்வதற்கு யார் தலைமையில் இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, மக்களுக்கான பணிகளை செய்வதுதான் நோக்கம் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது திமுக பக்கம் சாய்வதற்குண்டான அறிகுறி என்று பேசப்படுகிறது. ராஜா கண்ணப்பன் தரப்பு அன்வர் ராஜாவிடம் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே பெரிய அளவில் கட்சியில் மாற்றம் இருக்கும் என பல அரசியல் வட்டாரங்கள் அடித்து கூறுகின்றன. இந்த நிலையில் எடப்பாடியுடைய செயல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அந்த கட்சியின் 2ம் கட்ட தலைமைகள் தொடர்ந்து புலம்பி வருவது எடப்பாடி வட்டாரத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.